வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பை 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து பிஎம்டபிள்யூ கூட வந்து கொலாபரேட் பண்ணி RR310 ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. அது சேல்ஸில் நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கொலாபரேட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா RTR310 வந்து இப்போ ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎம்டபிள்யூ கூட வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு வண்டி விட்டாங்க. அதான் பார்த்திங்கன்னா RR310. அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேல்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 310 சிசியில் பார்த்திங்கன்னா அது 310 சிசி மாதிரியே இருக்காது, ஒரு 600 சிசி பைக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லுக்கில் வந்து ஒரு பைக்கு அதுவும் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. அது நல்லா போயிட்டுருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து திருப்பி பிஎம்டபிள்யூ கூட வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு பைக் விட்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா RTR310 இப்போ வந்து புதுசாக இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 2021 வந்து இப்போ வந்து இதை புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்த 2021 கடைசிக்குள்ளே வந்து லான்ச் ஆயிரோன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் டேட் தெரிஞ்சப்பறம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு RR310 வந்து என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்டே டிரைவ் பண்ணி இந்த RTR310 வந்து அப்டே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தேன்னு நினச்சிருப்பீங்க, இந்த டிசைன் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வந்து RTR200 பார்த்தது தான். அந்த பல்கான டேங்க் டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா RTR200 அப்படியே இருக்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிரைவ் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து RR310 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ, பிரேக்கிங், டயர், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த RTR310 வந்து அப்டே வந்து அவங்க கொடுக்குப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ R15 V3லேருந்து MT வந்து அந்த இன்ஜின்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சல்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணாங்களோ, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து RR310லேருந்து RTR310 வந்து அப்படியே எல்லாமே கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ஃபுல் ஃபிளட் பைக்காக இருக்கும், இது பார்த்திங்கன்னா ஒரு நேக்கடு பைக்காக இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு இதில் வர இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 312 சிசி இன்ஜின் வந்து தராங்க. இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு RR310லேருந்து அதே லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் தராங்க. டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லிக்விட் கூலிங் சிஸ்டமோடு வர பைக் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RR310 தான் வந்து லிக்விட் கூலிங் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங், அதிகபட்சம் வந்து ஆயில் கூலிங் தான் இருக்கும். இது ரெண்டாவது பைக் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங்கோட லான்ச் ஆகுது. அடுத்து வண்டியோட ரைடிங் பொசிஷன் பார்த்தா நம்மளுக்கு வந்து நல்லா அப்ரைடாக கொடுத்துருக்காங்க. RTR200 பார்த்துருப்போம், ஒரு நல்ல அப்ரைடான பொசிஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த RTR310லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைடான பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. லாங்லாம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பேக் பெயின், ரிஸ்ட் பெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மினே சொல்லலாம். அடுத்து வண்டியோட லைட்டிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா BS6லேயே பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க அந்த எல்இடி வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். டிசைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி ஃப்ரண்ட்லேருந்து ஒரு பாதி ஆஃப் இருக்கும் பார்த்தீங்கன்னா RTR200லேருந்து டிரைவ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பேக் வர்க்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RR310லேருந்து டிரைவ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டைல் லைட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த RR310 வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RR310 கொடுத்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 200லேயே அந்த மோட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதே 4 மோடு வந்து இந்த RTR310 வந்து தரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. வண்டியோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேன் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெல்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணல, பெல்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார் அண்ட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டிக்கு லுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி கொடுக்குன்னு சொல்லலாம், செம்மையாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஃபினிஷ்க்கு வந்து செம்மையாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். பின்னாடி வந்து ஏதோ இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து லான்ச் ஆகிடும். மேபி மார்ச்சுக்கு அப்புறம் கூட லான்ச் ஆகலாம். நான் கன்ஃபார்ம் டேட் தெரிஞ்சப்பறம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா RR310 உங்களுக்கு வந்து அந்த பிஎம்டபிள்யூ இன்ஜின் எல்லாமே கொடுத்துருந்தாலும் அந்த பிஎம்டபிள்யூவோட உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh something வருது. அது கரெக்டாக நான் தெரில, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh something வருது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.4 to 2.5 அந்த ரேஞ்சில் வந்து வரலாம். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட்டிங்
நம்மளுக்கு வந்து RR 310 பார்த்துருப்போம், பில்லியனுக்கு வந்து அந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே போல் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரைடருக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடான சீட்டு வந்து கொடுத்துருவாங்க, நல்ல லாங்காக. ஆனால் பில்லியனுக்கு பார்த்திங்கன்னா அது சீட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பில்லியனுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி இல்லை. மேபி இந்தியாவுக்கு வரமோ பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சீட் மாதிரி ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பில்லனையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரே ஆளாக ரைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வண்டி வாங்க மாட்டோம், கூட ஒரு ஆள் எப்பயாவது ஏற்றணும். அதனால் பார்த்திங்கன்னா மேபி இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா RR 310 கொடுத்த மாதிரி ஒரு சின்ன சீட்டை தான் தரத்துக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஃப்ரேமில் கொடுத்த இந்த கோல்டு கலர் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலருக்கு அப்புறம் அந்த மேட் பிளாக்குக்கு இந்த கோல்டு கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து RTR 200 பார்த்துருப்போம், அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக இருக்க ஃபுல்லாக ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா RR 310 இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எப்படி வந்து RR 310 பார்த்திங்கன்னா ஒரு 310 சிசி, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 600 சிசி மாதிரி ஃபீல் ஆகுமோ, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 300 சிசினா நம்ப மாட்டோம். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. 200 பார்த்துருப்போம் டேங்க் வந்து செம பல்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதோட பல்காக இருக்க மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 310 சிசினே சொல்ல மாட்டோம், அந்தளவு வந்து ஒரு பெரிய பல்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் சைட்லேருந்து. அந்த ஃப்ரேமில் கொடுத்துருக்க அந்த கோல்டு கலர் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மேட் பிளாக்கு அப்புறம் அந்த டேங்கில் இருக்க ஒயிட் கலர் ஃபினிஷு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா வர வர செம்மையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லா பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்வென்ச்சர் சீரீஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தராங்க. டிவிஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாக வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அதை பற்றியுமே கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம் எப்படி என்னன்ட்டு. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.